கீழடி என்கிற இந்த மிகப்பெரிய அகழ்வாய்வுக்கு பிறகு உலகம் முழுவதிலும் தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள ஒரு பெரும் ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள். முதல் முறையாக ஒரு வாழ்வியல் எச்சம், ஒரு ஹேபிடேட் சைட் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மண் பாண்டங்கள் எல்லாம் பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2600 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறி வந்த சமூகத்தில் இருந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைக்கிறது. வணக்கம் சார், உங்கள் கண்காட்சியெல்லாம் பார்த்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த கீழடி கண்காட்சியை பற்றின கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? மெல்பர்னில் நடக்கக்கூடிய இந்த பொங்கல் பெருவிழாவின் ஒரு பகுதியாக இந்த கீழடி கண்காட்சி இடம்பெற்றிருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். கீழடி என்கிற இந்த மிகப்பெரிய அகழ்வாய்வுக்கு பிறகு உலகம் முழுவதிலும் தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள ஒரு பெரும் ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள். வெறும் பெருமிதமாக அல்லாமல் இப்போ நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்பது நம்முடைய வாழ்வியலினுடைய ஒரு பெரிய ஆவணம். அப்போ அந்த சங்க இலக்கியங்கள் என்கிற ஒரு பெரும் டெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற போதிலும் அதை நிரூபிப்பதற்கான சான்றுகள் நம்மிடம் இல்லாமல் இருந்தது. தொடர்ச்சியாக ஒரு 100-120 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நிறைய நமக்கு தொல்லியல் விஷயங்கள் கிடச்சிருக்கு. கற்காலம், பழைய கற்காலம், இரும்பு காலத்தை சேர்ந்த ஏராளமான விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஆனால் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் ஈமை அச்சங்கள் நிறைய கிடச்சிருக்கு. அப்போ சங்க இலக்கியங்கள் என்பது வெறும் புனைவு, அப்படியான ஒரு வாழ்க்கை சாத்தியமே இல்லை என்று இகழப்பட்ட ஒரு நேரத்தில் நமக்கு இன்றைக்கு கீழடி என்பது ஒரு மிகப்பெரிய திறப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கீழடி என்கிற இடத்தில் நமக்கு முதல் முறையாக ஒரு வாழ்வியல் எச்சம், ஒரு ஹேபிடேட் சைட் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஹேபிடேட் சைட்டில் அங்கே இருந்த ஒரு அக்ரேரியன், ஒரு வேளாண்மையை மையமாக கொண்ட ஒரு சமூகம் வாழ்ந்ததற்கான ஏராளமான தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கே மிகப்பெரிய அளவில் வீவிங், அதாவது நெசவு தொழில் செய்ததற்கான நிறைய தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏராளமான மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, மிருகங்களினுடைய எலும்புகள் கிடைச்சிருக்கு. குறிப்பாக அந்த அனிமல் போன்ஸ், அதையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது அவையெல்லாம் ஆடு, மாடு, திமில் உள்ள காலை, ஜல்லிக்கட்டில் வர திமில் உள்ள காலை என டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் ஆக, அதாவது மனிதன் வேளாண்மைக்கு இந்த மிருகங்களை எல்லாம் பழக்கி அவைகளை வேளாண்மைக்குள் ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. நிறைய நமக்கு மட்பாண்டங்கள் கிடைக்கிறது, நிறைய மண் பானைகள், நமக்கும் ரோமாபுரிக்கும் இருந்த தொடர்பு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நிறைய ப்ரிஷியஸ் ஜுவல்லரி அங்கே நமக்கு கிடைக்கிது, தங்கத்தில் கிடைக்கிது, அகேட்டில், கார்னீலியனில், கிளாஸில் என பல்வேறு விதமான அணிகலன்கள் நமக்கு கிடைக்கிது. அங்கே இருக்கக்கூடிய மண் பாண்டங்கள் எல்லாம் பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2600 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறி வந்த சமூகத்தில் இருந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதே போல் பானையில் அல்லது பாத்திரத்தில் பேர் வெட்டக்கூடிய அந்த கல்ச்சர் என்பது 2600 வருடங்களாக இருந்தது என்பது நமக்கு கிடைக்கிது. அதே போல் நம்முடைய பொழுதுபோக்கிற்கு நாம் பயன்படுத்திய பல்வேறு விஷயங்கள், ஆட்டக்காய்கள், அதே மாதிரி யானை தந்தத்தால் செய்யப்பட்ட டைஸ் கிடைக்கிது. அப்போ இவையெல்லாம் நமக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய நாகரிக சமூகம் இருந்ததற்கான தடயங்களாக இவை அனைத்தும் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளாரிடாவினுடைய பீட்டா அனாலிசிஸ் லேப் வந்து அங்கே நமக்கு கார்பன் டேட்டிங் பண்ணி அதை 6 BC சொல்லும்போது நிச்சயமாக இது தமிழர்களுக்கு ஒரு பெருமிதமான கனமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை மெல்பர்ன் நகரமும் இவ்வாறு கொண்டாடியது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. கண்டிப்பாக இங்கே மக்களோட வரவேற்பெல்லாம் எப்படி இருந்தது? நீங்கள் மார்னிங்லேருந்து இங்கே காலையில், நிச்சயமாக காலையிலிருந்து தொடர்ச்சியாக இதில் வேறு யாரும் வரல, ரொம்ப சீரியஸாக கேள்விகளோடு நிறைய பேர் வந்தாங்க. குழந்தைகள் வந்தாங்க, முதியவர்கள் வந்தாங்க, வெளிநாட்டவர்கள் பலரும் இதுக்கு வந்தாங்க. அப்போ இங்கே இதை அறிந்து கொள்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது. நிறைய கவனமாக இந்த கண்காட்சியை பார்த்தாங்க, நிறைய கேள்விகளை கேட்டாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமை பற்றிய கேள்விகளும் கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு கூடுதல் மனநிறைவு அளித்த கணங்களாக இருக்கிறது. இது வந்து உங்களோட ரெண்டாவது முறையாக நீங்கள் மெல்பர்ன் வரீங்க? இல்லை இல்லை, நான் இது மெல்பர்னுக்கு நான் 10 முறை வந்திருக்கேன். ஓகே, பட் இதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இப்போ நிறைய இதே கண்காட்சியை மீண்டும் நிகழ்த்துவதற்கு பலரும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் என்னுடைய விருப்பம் என்பது, நாங்கள் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அகாடமிஷியன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மொழி, வரலாறு, தொல்லியல் துறைகளை சார்ந்தவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த விஷயங்களை காட்டுவது, அப்படி இது இன்னும் பல வடிவங்கள் எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. அழகாக எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது. அண்ட் மீண்டும் உங்களை ஒரு வாட்டி திருப்பி மெல்பர்னில் கூடிய சீக்கிரம் ஒரு நாள். நன்றி நன்றி நன்றி. ஆஸ் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன்.